சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா விண்கலம் செப்டம்பர் 2 விண்ணில் பாய்கிறது. பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் விண்கலம் நிலை நிறுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவிப்பு. மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு சில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடையே உள்ளதாக தகவல். இந்தியா என்ற பெயரை கேட்டாலே ஒன்றிய பாஜக அரசு அலரும் நிலை உருவாகியுள்ளது. நாட்டிற்கே விடிகள் தரும் வலிமை கொண்டதாக 2024 தேர்தல் இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. டெல்லியில் நாளை நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்யக்கோரி நடிகை விஜயலட்சுமி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். திருமணம் செய்வதாக தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. சீமான் மீது அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய அதிமுக அரசு காப்பாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. சீமான் கைது செய்யப்படும் வரை ஓயப்போவதில்லை என்றும் திட்டவட்டம். 5 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் லஞ்சம் வாங்கியதாக புகார். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,67,000 ரூபாயாக அதிகரிப்பு. இந்திய சராசரியை விட 69% அதிகம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். நெல்லுக்கு ஒன்றிய அரசின் ஆதார விலையுடன் ஊக்கத்தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு. 1 குவிண்டால் சன்னரக நெல்லுக்கு 2,310 ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. நிலவின் தென் துருவத்தில் 4 மீட்டர் பள்ளத்தை தவிர்த்து பயணிக்கும் பிரக்யான் ரோவர். பள்ளம் இருப்பது கேமராவில் தெரிந்ததும் ரோவர் புதிய பாதையில் சென்றதாக இஸ்ரோ தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் 15 வரை காவல் நீட்டிப்பு. ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடவும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தை அதானி குழுமத்துக்கு வழங்கியதற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. அதானி குழுமத்தின் வளர்ச்சிக்காக மராட்டி அரசு விதிகளை மாற்றியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அர்ச்சகர் நியமனம் தொடர்பான அரசாணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் அளிக்கவும் நோட்டீஸ். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜவ்வரிசி ஆலை அமைக்க எதிர்ப்பு. விளைநிலம் பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் பட்டினி போராட்டம். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு கூட பிரதமர் மோடி பணி நியமன ஆணைகளை வழங்குவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஓணம் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய மலர் சந்தைகள். உதகையில் சந்திரயான் 3 வெற்றியை குறிக்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். ஜியோ ஏர் ஃபைபர் திட்டத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்குகிறது ஜியோ நிறுவனம். பிரம்மாண்ட பேட்டரி உற்பத்தி ஆலை தொடங்கப்படும் என்று முகேஷ் அம்பானி அறிவிப்பு. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் திரைப்பட இயக்குநர் ஆகிறார். லைகா நிறுவனத்தின் அடுத்த படத்தை தயாரிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
பிரிட்டனில் விமான சேவை கட்டுப்பாட்டு மையத்தில் தொழில்நுட்ப கோளாறு. நாடு முழுவதும் விமான சேவை முடங்கியதால் பயணிகள் அவதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.